வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த பெயர் மாற்றம் பற்றி பார்க்கலாம். பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. பெயர் மாற்றுறதுனால வந்து எல்லாம் தலையெழுத்து மாறிட்டுமா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. நான் சொன்னால் அவங்களெல்லாம் விட்டுருவோம், நம்ம அதை பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு விமர்சனங்களே வரவேற்கப்படுகின்றன, அதில் ஒன்றும் தவறும் கிடையாது. சொல்கிறவங்க எப்போவுமே கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க குறிப்பிட்டு நிறையா பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எல்லாத்துலேயும் இது இருக்குது. எல்லா விஷயத்துலையும் ரெண்டு கடிகாரம் ஒரே நேரத்தை காமிக்காது, ரெண்டு டாக்டர் ஒரே மெடிசன் எழுத மாட்டாங்க. இது போல் வந்து பல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம பெயர் மாற்றம் பயன் தருதானா? நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 25 ஆண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து கொடுத்துருக்கிறேன். அது நல்ல பலனை கண்டிப்பாக 98% கொடுத்துருக்கிறது. உங்கள் ஜாதகம் ரொம்ப 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 மோசமாக இருந்தால் கூட பெயர் மாற்றம் ஓரளவுக்காவது பலன் கண்டிப்பாக தரும். உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கும்போது பெயர் மாற்றம் மிக நல்ல நற்பலன்களை தரும். அதுக்காக நான் பெயர் மாத்திரைங்கிறதுக்காக 100% அத்தனை பேரோட தலையெழுத்தையும் மாத்திடுவேன்லாம் சொல்லலை. பெயரில் திருத்தங்கள் செய்வதை தான் பெயர் மாற்றம் என்று சொல்கிறேனே தவிர பெயரை முழுமையாக மாற்றி அமைப்பதில்லை. முனுசாமி என்ற பெயரை கந்தசாமி என்ற பெயராகலாம் மாற்றி அமைக்கிறதில்லை. இருக்க பெயரில் சில திருத்தங்கள், சில எழுத்துக்களை சேர்ப்பது. இந்த ஆங்கிலத்திற்கும் பாலாவுடைய மூலமந்திரத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. இந்த ஐம் கிளீம் ஷவ் அப்படிங்கிறது பாலாவோட மூலமந்திரம். இதோட மறைமுகமான ஒளி எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் உண்டு. ஆக்சுவலாக இதை பற்றிலாம் விரிவாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக சொல்லணும்னா இதில் வந்து நம்ம பெயர் மாற்றக்கூடிய முறை என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு, அடுத்தது வந்து அதிலே பிரமீன் நம்பர் சுற்றமேன் பூர்வேன்னு சொல்லி 4 கேல்குலேஷன் இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் ஒரு பேரை வந்து கரெக்ஷன் பண்ணிட முடியாது. நம்ம ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு பண்ணுறோம், இல்லை கைரேகை அடிப்படையாக வச்சு பண்ணுறோம். ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு பண்ணும்போது முக்கியமாக நிறையா நீங்கள் நிறைய எழுத்துக்களையெல்லாம் நீங்கள் நிறைய கம்பெனியோட எழுத்துக்கள், தனிப்பட்ட நபர்களுடைய எழுத்துக்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில பேரோடது நியூமராலஜி படி தவறாக இருக்கும், ஆனால் ஓகோன்னு இருப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. காரணம் என்னென்னா அவங்களோட பூர்வீக எண்ணும், அதாவது பிரமீட் நம்பரும் சூட்சம எண்ணும் பூர்வ எண்ணும் வேறு ஏழு நம்பரில் நல்ல நம்பரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ எண் சூட்சம எண்ங்கிறது ஒரு கேல்குலேஷன், பிரமீட் நம்பருங்கிறது ஒரு கேல்குலேஷன். பிரமீட் கேல்குலேஷன் நிறைய பேருக்கு கூட தெரியும், நம்மளே ஒரு ஒரு டைமில் நிகழ்ச்சிகளை போர்டில் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கோம். இந்த பிரமீட் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்தை ஒரு எழுத்து தொடும்பொழுது ஏற்படக்கூடிய ஒலி மாற்றத்தை தான் பிரமீட் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரமீன் நம்பர் வந்து உங்களுக்கு கரெக்டாக அமையும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து எழுதி பயிற்சி பண்ணிக்கிட்டு வரணும். குறிப்பிட்ட வரையில் பயிற்சி பண்ண உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஆனால் சரியான முறையில் பெயரை மாற்றி அமைக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதான் உண்மை. அதை நீங்கள் முறைப்படுத்தி பார்க்கும்போது தான் அதோடய பலன்களை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியும். நிறைய பெயர் மாற்றி நல்லா வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பெற்று மிக உயர்ந்த நிலைக்கு போனவங்களாம் இருக்காங்க. அந்த மாற்றின பெயரை டாலராக செஞ்சு தங்கத்திலே தான் போட்டிருக்கவங்களாம் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து பெயர் மாற்றம் நல்ல பலனை தரும் அப்படிங்கிற செய்தியை இன்று பதிவு செய்கிறோம். இதை மேற்கொண்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சியிலே பல விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.